அந்த தலித் ஹிஸ்ட்ரி மந்த்தை வந்து கொண்டாடுறது அப்படின்றது வந்து இன்றைக்கி ஒரு வழக்கமாக மாறிடுது. ஆர்ட்டும் வந்து எந்த அளவுக்கு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு நமக்கு வந்து தெரியும். இப்போ அரசியலுக்கான ஒரு முக்கியமான வடிவமாக கலையாக நம்ம வந்து பார்க்குறோம். சங்கத்தில் வந்து நம்ம வந்து கூடியிருக்கிறோம். எழுத்து என்னை வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால தான் நான் சினிமாவை நோக்கி நான் வந்து போனேன். பெரும் உதவியாக இருந்தது. அதில் நிறைய பேரை வந்து நம்ம வந்து சொல்லலாம். முக்கியமான எழுத்தாளர்களை இந்த இவெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஒரு சாதிக்கான ஒரு கூடுகை கிடையாது இது. இந்த காலை வேளையிலே இவ்வளோ பேர் வந்து எங்கள் நிகழ்வுக்கு ஆதரவு தெரிவிக்கிற பத்திரிகையாளர் மற்றும் ஊடகவியலருக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இப்போ நாங்கள் நடத்துகிற நிகழ்வுகள் எதுவுமே மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. தொடர்ந்து எங்களுடைய நிகழ்வுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற உங்களுக்கு வந்து நான் பெரும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த நிகழ்வை வந்து ஆரம்பிக்கிறேன். வேர் சொல் ஏப்ரல் மாதத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி இந்தியா முழுவதும் தலித் வரலாற்று மாதமாக கொண்டாடுற வழக்கம் சமீபத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பரவலாக நடந்துகிட்ருக்கு. இந்தியா முழுக்க மட்டும் இல்லாமல் உலகெங்கும் அம்பேத்கர் ஆதரவாளர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே எல்லாருமே வந்து இந்த தலித் ஹிஸ்ட்ரி மந்த்தை வந்து கொண்டாடுறது அப்படின்றது வந்து இன்றைக்கி ஒரு வழக்கமாக மாறியிருக்கு. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் நிலம் பண்பாட்டு மையம் மூலமாக தலித் ஹிஸ்ட்ரி மந்த்தை நாங்கள் வந்து இந்த முறை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த தலித் ஹிஸ்ட்ரி மந்த்தில் நாங்கள் என்ன வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னா ஆர்ட் அண்டு பாலிடிக்ஸ் ரெண்டுமே வந்து பண்பாட்டு அளவில் மக்கள்கிட்ட ஒரு விவாதத்தை ஒரு என்ன சொல்கிறது ஒரு கண்காட்சி மூலமாகவோ இல்லை வந்து ஒரு உரையாடல் மூலமாகவோ வரலாறை திரும்ப எழுதுதல் அல்லது ஏற்கனவே என்ன வரலாறு இருந்தது அதை அறிஞ்சிக்கிறது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணங்களை உருவாக்குவதற்கான முயற்சியை தான் நம்ம வந்து தலித் ஹிஸ்ட்ரி மந்த்தில் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். தலித் ஹிஸ்ட்ரி மந்த்தில் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அண்ட் வந்து ஆர்ட் வந்து எவ்வளோ முக்கியமானது அதுவும் தமிழ் சூழலில் இந்திய சூழலில் வந்து மித்தும் ஆர்ட்டும் வந்து எந்தளவுக்கு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு நமக்கு வந்து தெரியும். இன்றைக்கு வரைக்கும் வந்து இதிகாசங்கள் வந்து மிக முக்கியமான மக்களிடையே பயங்கரமான ஒரு ரிலேட்டன்ஸை நம்மக்கிட்ட கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆர்ட்டுக்கு பெரிய வேல்யூ இருக்குது. அதனால தான் அந்த ஆர்ட்டை வந்து நம்ம கலைகளுக்கான மிக முக்கியமான வடிவம் லைக் அரசியலுக்கான ஒரு முக்கியமான வடிவமாக கலையாக நம்ம வந்து பார்க்குறோம். அதன் அடிப்படையில் தலித் ஹிஸ்ட்ரி மந்த்தில் பல்வேறு நிகழ்வுகளை இந்த மாதம் முழுவதும் நிகழ்த்தணும். குறிப்பாக ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் ஆரம்பித்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லேருந்து இது தொடங்குது. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்புறம் ப்ளே ஃபெஸ்டிவல் பண்ணோம். பாண்டிச்சேரியில் வந்து ஒரு காஷ்லெஸ் கலெக்டிவ் வச்சு ஒரு பெரிய கான்சர்ட் மியூசிக் கான்சர்ட் பண்ணோம். அண்டு வந்து ஒரு ஓவிய கண்காட்சி பண்ணோம். இது இல்லாமல் வந்து ஃபோட்டோ எக்ஸிபிஷன் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி வந்து நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த மாதத்தோட தலித் ஹிஸ்ட்ரி மந்தோட நிறைவாக லிட்ரேச்சர் சைடில் தலித் இலக்கியவாதிகள் கூடுகை வேர்ச்சொல் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து இன்றைக்கி வந்து மதுரை தமிழ் சங்கத்தில் வந்து நம்ம வந்து கூடியிருக்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் வந்து பார்க்குறேன். நான் வந்து ஒரு மனிதனை வந்து உணர்வதற்கு மனிதத்தை உணர்வதற்கு எழுத்து என்னை வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. குறிப்பாக இலக்கியம் என்னை வந்து பெரிய அளவில் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால தான் நான் சினிமாவை நோக்கி நான் வந்து போனேன். இப்போ என்னை இலக்கியங்களுக்குள்ளே நான் போயிட்டு அதை மூழ்கி அதிலிருந்து நான் ஒரு மனிதனாக மாறுறதுக்கு எழுத்து எவ்வளோ முக்கியமாக எனக்கு என் லைஃப்பில் இருந்தது அப்படின்றத நான் பர்சனலாக நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். குறிப்பாக வந்து நான் படிக்க வாசித்த காலங்களில் தலித் இலக்கியத்தின் மீது தலித் இலக்கியங்களை நோக்கி நகர்ந்து தலித் இலக்கியவாதிகளுடைய எழுத்துக்களை அரசு அவர்களுடைய கட்டுரைகளை அவர்களுடைய விமர்சனங்களை தொடர்ந்து படித்ததன் மூலமாக என்னுடைய படைப்பை நான் செழுமையாக்குவதற்கு எனக்கு பெரும் உதவியாக இருந்தது. அதில் நிறைய பேரை வந்து நம்ம வந்து சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி நான் எங்கேருந்து நான் வந்து எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண எழுத்த இப்போ என்னவா இருக்குது. இப்போது இந்த தலித் ஹிஸ்ட்ரி மந்த்தை ஒட்டி இலக்கியவாதிகளை ஒன்று சேர்த்து எழுத்தின் மதிப்பீடு இதுவரைக்கும் எழுதின எழுத்து அதோடய மதிப்பீடு இதுக்கப்புறம் நம்ம வந்து போக வேண்டிய தூரம் இதை பற்றிய ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக தான் நான் இந்த வேர்ச்சொல் நிகழ்வை வந்து நான் பார்க்குறேன். இந்த வேர்ச்சொல் நிகழ்வில் தமிழகத்துடைய இந்தியாவுடைய மிக முக்கியமான எழுத்தாளர்களை வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோம். மிக மிக சரண்குமார்
சரண்குமார் லிம்பாலியிலிருந்து ஐயா ராஜ் கௌதமன் வரைக்கும் வந்து மிக முக்கியமான எழுத்தாளர்களை இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து இந்திய அளவில் எழுத்துலகில் மிக மிக முக்கியமான இம்பார்ட்டன்ஸான பர்சனாக இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. இவங்க இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிறாங்க. நிறைய படைப்பாளிகள் இருக்காங்க, லைக் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் ராஜாங்க மன்னன் ரகுபதி மாதிரியான நிறைய பேர் இதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இது இல்லாமல் வந்து கவிஞர்கள், இளம் கவிஞர்கள் இருக்காங்க, நாவல் ஆசிரியர்கள், சிறுகதை ஆசிரியர்கள், லைக் விமர்சகர்கள், எழுத்துத்துறையில் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றிய தலித் இலக்கியத்துக்கு, தலித் எழுத்துக்கு வலிமை சேர்த்த, தலித் இலக்கியத்துக்கான அடுத்த கட்ட நகர்வை முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற பல முக்கியமான எழுத்தாளர்கள் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இரண்டு நாள் இந்த நிகழ்வு மதுரையில் நடக்குது. இந்த நிகழ்வோட இறுதியாக எழுத்தாளர் ராஜ் கௌதமன் அவர்களுக்கு வந்து வானம் கலை திருவிழாவுடைய ஒரு விருது அளித்து அவரை வந்து கௌரவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் ராஜ் கௌதமன் அவர்களுடைய எழுத்து அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. தலித் இலக்கிய உலகத்திற்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை உருவாக்கிய ஒரு எழுத்து அது வந்து பார்க்குறேன். அந்த எழுத்து, அந்த எழுத்தாளர் அவர் வெறுமே லைக் வெறும் தலித் இலக்கிய வாழ்வு நாவலோடு மட்டும் இல்லாமல் அவருடைய என்ன சொல்கிறது விமர்சனங்கள், கட்டுரைகள், இது எல்லாமே மிக முக்கியமான தமிழ் உலகுக்கு, தமிழுக்கு பெரிய புத்துயிரை உண்டாக்கிய, ஊட்டிய ஒரு பெரிய ஒரு எழுத்தாக நான் வந்து பார்க்குறேன். அவருக்கு இந்த நிகழ்வில் மரியாதை செலுத்துறது அந்த தலித் ஃபெஸ்டிவலுடைய ஒரு நிறைவாக, ஒரு மிக நிறைவான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம். வரவே எழுத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சொல்லும் அப்படின்னு நம்ம நம்புறோம். பொதுவான இலக்கிய பொதுவான இலக்கியங்கள், இப்போ பொதுவாகவே வந்து தமிழ் இலக்கிய சூழல் வந்து பொதுஜன சமூகத்தோடு வந்து தொடர்பு இருக்கான்னா அதுவே பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதுலேயே பெரிய லாக்ஸ் இருக்குது. அவங்களால வந்து பொது சமூகம் இலக்கியங்களை கொண்டாடுறது அப்படின்றது வந்து தமிழ் சூழலில் மிக மிக கம்மி. ஆனால் இன்றைய சூழலில் எழுத்தை வாசிக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் உருவாகியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து இப்போ தலித் இலக்கிய வகைமை அப்படின்றது ஒரு தனியாக ஒன்று வந்து இருக்கிறது அப்படின்றது வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இது வந்து என்னென்னா திருப்பியும் நம்ம சொல்கிற மாதிரி தான், இது வந்து ஒரு சாதி ஒரு சாதிக்கான ஒரு கூடுகை கிடையாது. இது வந்து ஒரு தமிழகத்தில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற என்ன மறுக்கப்பட்ட எழுத்துக்களை பேசக்கூடிய ஒரு ஸ்பேஸாக வந்து நான் இது வந்து பார்க்குறேன். இது ரொம்ப ஜனநாயகத்தன்மை உடைய ஒரு வடிவமாக நான் பார்க்குறேன். ஒரு விடுதலைக்கான எழுத்தை சொல்லுகிற ஒரு வடிவமாக பார்க்குறேன். இப்போ ஒரு பிரிட்டிஷ்கிட்டேருந்து அடிமைப்பட்டிருக்கிற ஒரு இந்தியர்களுடைய மனநிலையிலிருந்து உருவான எழுத்து வடிவங்களை வந்து அதோடய கொண்டாட்டங்கள், எழுத்து வடிவங்களை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உலக அளவில் அப்ரஸ்களுடைய எழுத்து வடிவங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ, லைக் வந்து அமெரிக்காவில் அமெரிக்க கருப்பர்கள் அங்கே இருக்கிற ஆஃப்ரோ அமெரிக்கனுடைய எழுத்து வடிவம் எப்படி ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அப்ரஸ்களுடைய எழுத்து வடிவமாக கொண்டாடப்படுதோ, இப்போ அரபி இலக்கியங்கள் எப்படி வந்து உலகத்தில் எப்படி கொண்டாடப்படுதோ, அந்த அளவுக்கு தமிழ் சூழலில், இந்திய சூழலில் தலித் இலக்கியங்களுக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதா நான் வந்து நினைக்கிறேன். இது ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு கூடுகையாக நான் வந்து பார்க்குறேன். இது இளம் எழுத்தாளர்களுக்கு, இளம் வாசகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனை, லைக் ஒரு பெரிய ஒரு வியூவை ஓப்பன் பண்ணி விடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கான காரணம்னா இப்போ இந்திய அளவில் அது ஒரு டாமினேஷனாக இருக்கிறது தான். அது வந்து இப்போ அவங்க வந்து இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வட இந்தியா தென்னிந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, வட இந்தியர்கள் வந்து தென்னிந்தியர்களை விட வந்து உயர்ந்தவர்கள், இல்லை அவங்கள விட வந்து மேம்பாக்கம் மேலானவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்புறம் அவங்க பேசுகிற ஒரு மொழியோடைய ஒரு என்ன சொல்கிறது, பல மாநிலங்கள் சேர்ந்து பேசுகிற ஒரு மொழியாக அது வந்து அவங்க யோசிக்கிறதுனால வேணால் அப்படி யோசிக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம ஒத்துக்கிறது இல்லை, நம்ம தொடர்ந்து அதை சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம், டெஃபினட்டாக அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். இல்லை அதுதான் சொல்கிறேன், நம்ம அது குறித்து ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். என்னென்னா வந்து அந்த ஸ்பீச்சுக்கு எதிரணை ஆற்றியவர்கள் மனநிலையை நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அவர் விமர்சித்த தன்மையை நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதை நம்ம முற்றிலும் எதிர்க்கிறோம். அது வந்து கண்டனத்துக்குரியது. எனக்கான இணைப்பு மொழி தமிழாக இருக்கணுன்றதை நான் எப்போவுமே நான் விரும்புகிறேன். அது வந்து இருக்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
பற்றினா இந்தியாவில் திராவிடர்களுக்கான முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திராவிடர்களாக ஒன்று சேர்ந்து நம்ம ஒன்றா நிற்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இந்த சமயத்தில் நான் நினைக்கிறேன். இது எல்லாமே இலக்கியம், இலக்கியங்களே பல வகைகள் இருக்குது. இலக்கியங்களே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பொதுவாக ஒரு இலக்கியம்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சிட முடியாது. அப்படி வகைமையில் தலித் வகைமை அப்படின்றது வந்து தனியாக இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதை இலக்கியமாக நம்ம பார்க்குறதும் யோசிக்கிறதும் நம்மளுடைய சிந்தனைகள் உட்பட்டது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இன்னும் படப்பிடிப்பாக ஆரம்பிக்கலண்ணா.